ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய கரையை வந்துட்டு எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கார்த்திகை சீயக்காய் வச்சு தான் நான் இந்த பாத்ரூம் ஸ்டெயின்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பேக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ருபீஸ் தான். நான் வந்து 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம பிரித்து ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து டைல்ஸில் வந்து தண்ணியை ஊற்றி அலசி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்த்திகை சீயக்காயை வந்துட்டு ஸ்டெயின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நிறைய வந்து இந்த மாதிரி நல்லா தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுடலாம். இது நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு, இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது மேலே வந்து லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு இதை மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சில்வர் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டைல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இந்த டைல்ஸில் இருந்த ஸ்டெயின்ஸ் வந்து இப்போ வந்து சுத்தமாக இல்லை, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய பணம் கொடுத்து கடையில் விற்கிற அந்த லிக்விடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெறும் 2 ரூபாயில் வந்து அந்த ஸ்டெயின்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.